ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாள் முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட்ல ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னா, போயா BY-M1 அந்த போயா கிடையாது, இந்த போயா ஒரு மைக் பிராண்ட், அதாவது மைக் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அப்படின்னா அந்த மைக்கை வாங்கி போட்டுட்டு எடுத்துருந்த வீடியோவில் ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக வேண்டியதுனடா அப்படின்னு நினைக்கிறது எனக்கு கேட்குது. அந்த ஆசையில் தான் நானும் வாங்கினேன், ஆனால் அதுக்கு ஒருத்தன் சூனியம் வச்சுட்டேன். அது யார் அப்படின்னா, ஏ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஏ பேசிட்டு உள்ள ஏ ஒன்னு என்னடா பண்ணுச்சு அப்போ நீங்கள் கேட்கலாம். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் இதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன பார்த்தீங்களா, பார்க்கலையா? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? சரி வாங்க நானே சொல்கிறேன். அந்த பாக்ஸில் உள்ள ஸ்டிக்கரை கவனிச்சிங்க அப்படின்னா, அது ஒரு வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டை பாருங்கள், அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. இப்போ புரியுதா, நான் ஏன் வந்து ஏ வந்து எனக்கு சூனியம் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன்னு? ஏன்னா ஒரிஜினல் போயா மைக்கோட வெப்சைடு வந்து இங்கே வந்து BOYA, இப்போ அந்த வெப்சைடும் BOYA-ன்னு தான் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்த பாக்ஸில் உள்ள வெப்சைட் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, பாயா BAYA-ன்னு இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபேக் ப்ராடக்ட் தான். என்னடா நீ ஒரு ஸ்டிக்கரில் ஒரு எழுத்து மாறினதுனால நீ ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்காண்டி நான் ஒன்று பண்ணுறேன். என்ன அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அது வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அதை இன்டர்நெட்டில் போட்டு செக் பண்ணலாம். அதே மாதிரி இதையும் நான் இன்டர்நெட்டில் போட்டு செக் பண்ணி காட்டுறேன், இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேக் தான் அப்படின்னு. நான் இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இது ஃபேக் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னா, இந்த மைக் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இதே BOYA-M1 மைக் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ ஆர்டர் பண்ணது வந்து ஃப்ளிப்கார்ட்டில், ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து அமேசானில். அது யாருக்கு அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு. அவனும் ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கான், லிங்க் வந்து நான் ஐபட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தர்றேன். அவர் என்டர்டெயின்மெண்ட் சேனல், அந்த வீடியோ எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். அந்த மைக்கை நான் வாங்கி நான் தான் அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணியும் பார்த்தேன். அந்த மைக்கை நான் கையில் எடுத்ததுக்கும் இந்த மைக் கையில் எடுத்ததுக்கும் ரெண்டுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, அந்த மைக் வந்து பில்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இதோட இந்த மைக்கோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அந்த மைக்கில் வைக்கிற ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது ஸ்பாஞ்சால் தான் இருக்கும். அவனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த அந்த அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ஒரிஜினல் போயா மைக்கில் அந்த ஸ்பாஞ்சே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஏதோ அந்த போர்டு துடைக்கிற ஸ்பாஞ்செலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இதில் எனக்கு. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சில பல எக்ஸாம்பிள்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன் இது ஃபேக்கு அப்படின்னு. என்னென்னா, அவனோட பாக்ஸில் வந்து அந்த முறுக்கு புழிஞ்ச எழுத்து அவன் பாக்ஸில் கிடையாது, ஆனால் என் பாக்ஸில் அந்த முறுக்கு புழிஞ்ச எழுத்துலாம் இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு மைக் வாங்கிட்டேன் அப்படின்னா ஒழுங்கு அமேசான்லேயே வாங்க வேண்டியதானே, ஏன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அப்படின்னு உங்களை பல பேர் நினைக்கலாம். நான் ஏன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் Flipkart+ அந்த, அதாவது ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி அதில் இருக்கேன்னா, சூப்பர் காயின்ஸ்னு ஒன்று வரும். அந்த சூப்பர் காயினுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபேக் ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன். ஓகே, நான் அமேசானில் வாங்கினது யார்கிட்ட அப்படின்னா, எனக்கு விற்ற செல்லர் யார் அப்படின்னா, JST ப்ரோ போயா அப்படிங்கிற ஒரு செல்லர் தான் எனக்கு விற்றுருந்தாங்க. அந்த ஃபேக் மைக்கு எனக்கு அனுப்பின செல்லரோட பேர் என்னென்னா, BYME 24x7. நான் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த செல்லரை பற்றி பார்க்கையில், ஜெய்தேவ் என்டர்பிரைஸ் அப்படின்னு அவர் அந்த செல்லரோட பேர் போட்டிருந்துச்சு. அதை நான் கூகுளில் பார்க்கையில அது கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னு அதில் காட்டுச்சு. இந்த கோயம்புத்தூரில் உள்ள ஜெய்தேவ் என்டர்பிரைஸ்னால் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள ஜெய்தேவ் என்டர்பிரைஸ்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, நான் BYME 24x7 அப்படிங்கிற அந்த செல்லர் நேமை கூகுளில் போட்டு பார்த்தேன், எந்த ஒரு ரிசல்ட்டுமே எனக்கு காட்டலை. அதே மாதிரி அந்த BYME 24x7 வந்து வாரண்டியை பற்றி எதுவுமே அந்த அவங்க அந்த போயா மைக்கில் போடலை, அதுக்கு பதிலாக NA அப்படின்னு போட்டிருந்தாங்க, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் போயா மைக்கு வாரண்டி இருக்குது. இதை நான் ஆர்டர் பண்ணையில் கவனிக்கவே இல்லை. இதில் எனக்கு என்ன சந்தேகம் வருது, அந்த மாதிரி வாரண்டி NA-னு போட்டிருக்கிறதுனால அவங்க வந்து தெரிஞ்சே டூப்ளிகேட், அதாவது ஃபேக் மைக்கை வைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதை விட இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நான் வாங்கின அந்த போயா BY-M1 மைக் வந்து ஃப்ளிப்கார்ட் அசியூடு அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் அசியூட்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளிப்கார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து குவாலிட்டி செக் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு டெலிவரி அப்படிலாம் போட்டுருச்சு. அது ரெண்டுமே எனக்கு நடக்கலை, ஃபாஸ்ட்டாகவும் டெலிவரி ஆகலை, அதே மாதிரி எனக்கு அந்த குவாலிட்டி அது ஒரிஜினலாகவும் செக் பண்ணல. கண்டிப்பாக அதை நான் ஃப்ளிப்கார்ட் மேலே தான் குத்த சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி அவங்க வந்து விற்கையில், அதாவது ஃப்ளிப்கார்ட் வாங்கி விற்க மாட்டாங்க, ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்க்கு வந்துட்டு தான் போகணும். அப்படி வரையில் அவங்க வந்து அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, அமேசானில் இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அமேசான் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வாங்கின மைக்கில் அப்படி போட்டிருந்துச்சு.
அப்படின்னா என்னென்னா அமேசான் வந்து அந்த பேக்கேஜை பிரித்து அதோட ஐடென்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணுவாங்க, அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு. அது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் பண்ணலாம், பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணியிருந்தால் எனக்கு ஏன் டூப்ளிகேட் மைக் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி இங்கே ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ப்ராண்டோட டூப்ளிகேட் ஐட்டம் ஏதோ போட்டிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ரேபன் கிளாஸ் எடுத்துக்குவோம். நம்ம ஊரில் எல்லாருமே ரேபன் கிளாஸ் வந்து 50 ரூபா 60 ரூபா 100 ரூபாய்க்கெலாம் வாங்குவோம். அந்த கிளாஸை போட்டுட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அதை டூப்ளிகேட் அப்படின்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் போட்டிருக்காங்க டூப்ளிகேட் ப்ராடக்டை வாங்கி டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபைனும் உங்களுக்கு போடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த டூப்ளிகேட் ப்ராடக்டை ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விற்கிற செல்லருக்கு ஃபைனும் போடலாம். அதை ஃப்ளிப்கார்ட் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரில. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதை வந்து ஃபஸ்ட்டு தடவை ரிட்டர்ன் போட்டிருந்தேன், அந்த எனக்கு வந்தது உடனே ஆனால் ரிட்டர்ன் கேன்சல் ஆகிடுச்சு. திருப்பி ரிட்டர்ன் போட்டிருக்கேன், இப்போ வந்து எனக்கு வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன வந்து எனக்கு வாங்கிட்டு போகலை அந்த ப்ராடக்ட்டை. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டோட வீடியோவையும் காட்டிடுறேன், ஏன்னா நான் பிரிச்சே காட்டிடுறேன், அது எது ஒரிஜினல் இல்லைன்னு. இதை டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த சுவிட்சே போதும். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரிஜினல் சுவிட்ச் கரெக்டாக அலைன் ஆகிருக்கும், ஆனால் எனக்கு வந்ததில் அந்த அலைன்மெண்ட் சரியாக இல்லை. இந்த வீடியோவோட எண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதோ செங்கல் வச்சு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் தவறுகள் நடக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கூடிய விரைவில் சரி பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முதல்ல அதை ஏற்கனவே யாராவது வாங்கியிருக்காங்களா அதோடய ரிவ்யூலாம் பாருங்கள். அதில் அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க, ஏன்னா இவங்க காட்டுற ஃபோட்டோவுக்கும் ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால் கீழே ஏற்கனவே யாராவது அதை வாங்கி ஃபோட்டோ போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துருங்க, ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாட்டி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காததை முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதை தவிர்த்துருங்க. முக்கியமாக ரேட்டிங்ஸை பார்த்து எந்த ஒரு இதுவுமே வாங்காதீங்க, ஏன்னா ரேட்டிங்ஸ் வந்து அவங்க கூட கொடுத்துக்கலாம், அது நமக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் முக்கியமாக ரேட்டிங்ஸை பார்த்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. நீங்கள் எதை பார்த்து வாங்கணும் அப்படின்னா, கஸ்டமர் ரிவ்யூ அண்ட் கஸ்டமர் போட்டிருக்க ஃபோட்டோஸை தான். இப்போ நீ ஏன்டா இதை வாங்கலை, நீ பார்த்து வாங்கியிருந்தா உனக்கு ஒழுங்காக வந்திருக்குமே அப்படின்னா, ஆமாம் என்னோடய மிஸ்டேக் தான், நான் முன்னாடி அதை பார்த்து வந்துருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த மைக்கோட ரேட் வந்து முன்னாடி கூட 1000 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ 700 ரூபா வந்தாக்கலாம். நான் உடனே இந்த ஹைப்பில் அதை வாங்கணும் அப்படின்ட்டு அதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன். அதுவும் நான் அதை அமேசான்லேயே வாங்கியிருந்துருக்கலாம், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். இந்த சூப்பர் காயினுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்போ எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டோட சூப்பர் காயின் அண்ட் ஃப்ளிப்கார்ட் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இல்லை உண்மையாகவே ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோ போடுறோம். அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்படியே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் சம்பந்தமான நல்ல வீடியோக்கள்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம 10 to Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட வர்றேன் நான் தான் உங்கள் சேர்த்து பார்த்துருக்கேன்.